நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். திமுக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் சற்று முன் இயற்கையே நம்ம தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே உடல்நல சரியில்லாமல் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தார். வயது முதிர்வின் காரணமாக அவருக்கு வந்து உடலில் நலிவு ஏற்பட்டிருக்கணும், சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்பட்டிருக்கணும், டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம கலைஞர் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயற்கை எழுதிட்டார் அப்படின்ற செய்தி இப்போ அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்திருக்கு. நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு சிறிய தொகுப்பை இப்போ பார்க்கலாம். இந்திய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தனக்குன்னு ஒரு பங்கு வகித்த மிக முக்கியமான மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருத்தர் தான் நம்ம திமுக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா June 3, 1924 திருக்குவளை, அதாவது தற்போதைய நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், அங்கே பிறந்திருக்காரு. அவருடைய தந்தை முத்துவேல், தாய் அஞ்சு. அவங்க வந்து இவருக்கு வச்ச இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. இவங்க தெலுங்கு வம்சாவளியை சேர்ந்தவங்க. தட்சிணாமூர்த்தின்ற தன்னோட பெயரை முத்துவேல் கருணாநிதி, மு கருணாநிதி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. சின்ன வயசுல இருந்தே கவிதை, இலக்கியம், நாடகம்னு ஆர்வம் இருந்த கலைஞர் அவர்களுக்கு தன்னோட 14 வயசுக்கு மேலே அவர் ஸ்கூலுக்கு போகிறதை நிப்பாட்டிட்டு முழுக்க முழுக்க எழுத்துலையும் பேச்சுலையும் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அப்போவே அவர் தன்னை அரசியல்லையும் ஈடுபடுத்திக்கிட்டாரு. அரசியலில் தன்னோட முதல் இன்ஸ்பிரேஷனாக அவர் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அழகிரிசாமி அவர்கள். எழுத்தில் அதிகமாக ஆர்வம் இருந்த கலைஞர் என்ன பண்ணுறாரு, தன்னோட 20வது வயசில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அப்படின்ற கம்பெனியில் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக வேலைக்கு சேர்றாரு. அங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அவரோட எழுத்தில் கை வண்ணத்தில் ராஜகுமாரி அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாகுது. அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் 2011 வரைக்கும் அவர் ஏகப்பட்ட படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு. அவரோட கைவண்ணத்தில் ஏகப்பட்ட படங்கள் வெளிவந்திருந்தாலும் பராசக்தி, மனோகரா போன்ற திரைப்படங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் வசனத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாங்க. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், பராசக்தி அப்படின்ற படத்து மூலியமாக சிவாஜி கணேசன் அப்படின்ற தன்னிகரற்ற நடிகரை வெளி உலகுக்கு கொண்டு வந்ததில் கலைஞரோட பங்கு இன்றியமையாது. கலைஞரோட திரைக்கதையில் வெளிவந்த திரைப்படங்களில் வெறும் கதை மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி விதவை மறுமணம், ஜமீன்தார் முறையை ஒழித்தல், மத பாசாங்குத்தனத்தை ஒழித்தல், தீண்டாமை ஒழிப்பு போன்ற சமூக சீர்திருத்தத்தை சார்ந்தே இருந்தது. இதுக்காக பல எதிர்ப்புகள் வந்தாலும் படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஹிட் ஆகி தாங்க ஓடி இருக்கு எல்லா படங்களுமே. அவரோட கதை வசனத்துக்குன்னே ஒரு தனி மரியாதை கூட இருந்திருக்கு அந்த சமயத்தில். கவிதை, கட்டுரை, நாடகம், நாவல், சிறுகதை, இலக்கியம், திரைக்கதைன்னு கலைஞரோட எழுத்துக்களுக்கு எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் எடுத்துக்கூற 8 நிமிடம் பத்தாது. கருணாநிதி அவர்கள் பல நாடகங்களை இயற்றி இருந்தாலும் தூக்குமேடை அப்படின்ற ஒரு நாடகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அந்த நாடகத்தில் நடித்த நடிகவேல் திரு M.R. Radha அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. கருணாநிதி அப்படின்ற பெயரை விட கலைஞர் அப்படின்ற பெயர் இன்னைக்கு வரைக்கும் உருப்படி மேலே போய் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாங்க. அரசியல், நாடகம், சினிமா, பத்திரிகைன்னு பல துறைகளில் வேலை பார்த்த கலைஞர் 1942 August 10 தன்னோட சொந்த பத்திரிகையான முரசொலியை தொடங்குறாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட ஆசிரியராகவும் பதிப்பாளராகவும் இருந்தவர் தான். சின்ன வயசுலேருந்தே அரசியலில் ஈடுபாடோடு இருந்த கலைஞருக்கு அரசியல் வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1953 திருச்சி மாவட்டத்தில் நடந்த கள்ளக்குடின்ற ஊர் பேரை வந்து டால்மியாபுரம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கலைஞர் அவர்கள் போராடினாங்க. ரயில் மறியல்லாம் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டாங்க. அது வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது. 1957 திருச்சி மாவட்டத்தில் முதல் முறையாக மாநில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர் 1961 திமுக பொருளாளர், 1962 தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், 1967 பொதுநல அமைச்சர்னு படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே வராரு. 1969 முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்களோட மறைவுக்கு பின்னாடி தமிழகத்தின் முதல்வராக முதல் முறையாக பதவியேற்கிறார் நம்ம கலைஞர் அவர்கள். அதுக்கப்புறம் 1971 2வது முறையாகவும், 1991 3வது முறையாகவும், 1996 4வது முறையாகவும், 2006 5வது முறையாகவும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் கலைஞர் அவர்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் 5 முறை முதல்வராக பொறுப்பேற்ற பெருமைக்குரிய ஒரே தலைவர்
நம்ம கருணாநிதி அவர்கள் மட்டுமே. தன்னோட அரசியல் பயணத்தில் மற்ற கட்சிகளோட எப்படி கூட்டணி வச்சுக்கிறது, தேர்தலை எப்படி எதிர்கொள்றது, முடிவுகளை எப்படி சரியாக எடுக்கிறது அப்படின்ற விதத்தில் ராஜதந்திரராக போற்றப்பட்ட கலைஞர் தன்னோட சொந்த வாழ்க்கையில் 3 முறை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. முதல் மனைவி பத்மாவதி, அவங்களுக்கு பிறந்த மகன் எம்கே முத்து, 2வது மனைவி தயாளு அம்மாள், அவங்களுக்கு பிறந்தவங்க தான் அழகிரி, ஸ்டாலின், செல்வி மற்றும் தமிழரசு, 3வது மனைவி ராஜாத்தி அம்மாள், அவங்களுக்கு பிறந்தவங்க தான் கனிமொழி. நம்ம கலைஞர் அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு முறையும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஒரு முறையும் டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முஸ்லீம் மக்கள் கட்சி அவருக்கு முஸ்லீம் சமூக நண்பர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. 1970 பாரிஸில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் கௌரவ உயர் பதவியாளராக பொறுப்பேற்றுக்கிட்ட கலைஞர் 1987 மலேசியாவில் நடந்த உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வச்சார். அதன் பிறகு 2010 தான் முதலமைச்சராக இருந்தபோது உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை கோவையில் நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டுக்கு தேவையான கருப்பொருள் கொண்ட ஒரு பாடலை இயற்றும் பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டாரு. அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் திரு ஏஆர் ரமன் அவர்கள். அந்த பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்பவே பிரபலமான பாடல், செம்மொழி பாடல். தன்னோட அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்காரு நம்ம கலைஞர். அப்படி இருந்த அவர் ஒரு முறை அதிமுக அரசால் நைட்டோட நைட்டாக கைது செய்யப்படுறாரு. அது வந்து திமுக ஆதரவாளர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் கிட்டையும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தினதுக்கு காரணம் அவர் பொதுமக்கள் கிட்ட எடுத்திருந்த நல்ல பேர் தாங்க. தன்னுடைய வாழ்நாளில் பல வெற்றிகளையும் பல சாதனைகளையும் புரிந்த, பல தோல்விகளையும் சந்தித்து கடந்து வந்த கலைஞர் அவர்களின் வரலாற்றில் நாம் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப சொற்பமான விஷயம் மட்டுமே. இப்பேற்பட்ட தன்னிகரற்ற தலைவர் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு வேதனைக்குரிய நிகழ்வு. நம்ம ராஜாஜி ஹாலில் வந்து கலைஞர் அவர்களோட உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது.